ஆனந்தி அவங்களோட மேனிப்புலேஷன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் யார் மேல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ராணவ் மேலதான். ஏன்னா அவரு தான் இப்போதைக்கு வந்து தனியா இருக்காரு. சோ அவர்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் கார்டன்ல வந்து பேசுறாங்க, தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. அவரும் பதிலுக்கு நல்லாவே வந்து பேச்சு கொடுக்குறாரு. அப்ப ராணவ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்து பார்க்கும்போது நான் ஒரு பையன், சோ பையனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அதனால பெண்களை வந்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து எரிச்சலா இருக்கும். இப்ப உள்ள வந்தா கூட சுனிதா அன்ஷிதா இவங்களெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஆனந்தி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கண்டிப்பா மாறும். ஏன்னா வெளியே பாக்குற விதம் வேற, உள்ள பாக்குற விதம் வேற. ஏன் நீங்க ஃபுல்லா வந்து பெண்கள் சைடு சப்போர்ட் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்க பக்கம் இழுக்க பாக்குறாங்க. ஏன்னா உள்ள அந்த இன்டர்வியூ வைக்கும் போது அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் இந்த சைடும் விளையாடுவேன் அந்த சைடும் போயிடுவேன் நானு, அவர் பெண்கள் வீட்டுக்கு போறதுக்கு நான் எப்ப வேணாலும் தயார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வார்த்தை எடுத்தாரு. மேபி ஆனந்தி வந்து அதை நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் உள்ள இருக்கவங்களுக்கு லவ் கண்டென்ட் வருமான மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுல விஷாலுக்கும் வர்ஷினிக்கும் லவ் கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா வர்ஷினி விஷால அண்ணான் தான் கூப்பிடுறாங்க. சோ மீதி இருக்கவங்களை வச்சு யாராச்சும் லவ் கண்டென்ட் குடுக்கறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.